ஹலோ நண்பா, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு அழகான பிளேஸ் அப்படின்னு சொல்ல இருக்கிறதுல ஒரு இயற்கையான பிளேஸ்னு சொல்லலாம். ரெண்டுமே ஒன்று தான். இருந்தாலும் இந்த இடத்துல வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட்ஸ் இதேமாரிலாம் எடுக்கலாம். அதை நான் வரும்போது உங்களுக்கு வந்து இந்த ரோடு காமிச்சிருப்பேன், இந்த பையாவூர் ரோடு. இந்த இடத்துல வந்து நீங்கள் பைக் ரைட் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம், இல்லை சைக்கிள் ரைட் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். இதேமாரி நீங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறீங்க, காஞ்சிபுரத்தில் இருக்கீங்கன்னா ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறீங்கன்னா இந்த இடத்துல பண்ணலாம். நீங்கள் அந்த ரோட்டில் யாருமே எதுவுமே கேட்க மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் இந்த இடத்துல வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அழகான ஃபோட்டோ வேணும், இயற்கையான ஃபோட்டோ வேணும், எடுத்துக்கலாம். அதுவும் இல்லாமல் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த அங்கே தான் நீங்கள் காஞ்சிபுரத்துலேருந்து செங்கல்பட்டுக்கு போகும்போது நடுவில் ஒரு பிரிட்ஜ் வரும். ட்ரெயின் போகும்போது இன்சைடும் இன்சைடும் தண்ணி இருக்கும். ஒரு மாதிரி நாற்று அடிக்கிற மாதிரி அந்த இடம் போகும். அது இந்த ட்ரெயின் வந்து கிராஸ் பண்ணும்போது மட்டும் அது வேறு எந்த இடமும் இல்லைங்க, அது இந்த இடம் தான். அங்கே தான் ட்ரெயின் போவோம். நடுவில் நான் போகிறத வந்து வீடியோ எடுத்துருப்பேன். நீங்கள் வேணால் கூட பார்க்கலாம். நான் அந்த வீடியோ வேணால் உங்களுக்கு நான் காட்டுறேன். இதுக்கு அடுத்தது ட்ரெயின் போகிற வீடியோ, நீங்களும் அந்த இடம் தான் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிப்பீங்க. ஒன்றும் இல்லை, இது ஒரு ஏரி, இந்த ஏரியில் வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம். அது இன்னொரு ஏரி ஒன்று இருக்குது, அந்த ஏரியில் போய் நான் காட்டுறேன். அங்கேயும் வந்து உங்களுக்கு ஃபோட்டோ இதேமாரி எதனா எடுக்கிறீங்கன்னா எடுக்கலாம். இந்த ரோடு வந்து ரொம்ப இதுவும் அமைதியாக இருக்கும், எதுவுமே இல்லை. ஈஸியாக வந்து பைக் ரைடு இதேமாதிரிலாம் பண்ணலாம். இந்த ஊர் பேர் வந்து கனியனூர், கலியனூர். ஆ, கலியனூர் பார்த்துருங்க அந்த ஊர். ரெண்டாவது ஏரின்னு சொல்லலாம். இந்த ஏரியில் வந்து இதை அரசாங்கம் வந்து என்ன பண்ணணும்னா, அதான் ஏழை மாட்டை விட்டு அதில் எந்த காசு அதிகமாக இருந்தோ அவங்க போட்டு அந்த ஏரி வந்து ஒப்படைச்சிடும். அவங்க வந்து இந்த ஏரியில் வந்து மீன் பிடிக்கிறது போன்ற இதுலாம் செஞ்சுக்கலாம். அது செஞ்சு அவங்க சம்பாதிக்கலாம். அதுமாரி அரசாங்கம் வந்து விட்டுரும். பார்த்தீங்கன்னா மீன் தான் பிடிக்கலாம். ஃபஸ்ட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி வந்து கொஞ்சம் கீழே இருந்தது கிட்டே, ஆனால் இப்போ இல்லை தண்ணி வந்து. ஆனால் இப்போ இல்லை, ரொம்ப வந்து கீழே போயிடுச்சு. ஏன்னா வெயில் காரணமாக, வெயிலால் தான் தண்ணி வந்து இவ்வளோ டவுன் ஆகுது. அப்போலாம் இதெல்லாம் தெரியவே இல்லை. அப்போலாம் இவ்வளோ தண்ணி அடுக்கியே தெரிஞ்சு அந்த வாழை மட்டை எல்லாமே தெரிஞ்சு. இன்னும் ஒன்று, இந்த இடமும் ஒரு ஃபோட்டோஸ் இதேமாதிரிலாம் எடுக்கிறதுக்கு வந்து இந்த இடம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபோட்டோஸ் ஷார்ட் ஃபிலிம் எதனா பண்ணுறீங்கன்னா கூட இந்த இடத்துக்கு வந்து எடுக்கலாம். ஆனால் இந்த கிராமத்தில் வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க. யாருமே கேட்டால் என்ன ஒன்று, நான் வந்து இந்த வீடியோலாம் எடுக்கும்போது வந்து கேட்டுக்கணும், இதுமாரி எடுக்கலாமா, எடுத்துக்கப்பா, அதெல்லாம் என்னப்பா ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஒரு தங்கமான மனுஷன் தான் சொல்லலாம். இந்த கிராமத்தில் இருக்கவங்களாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஜாலியாக இருங்கப்பா அப்படி இப்படின்னு தான் சொல்கிறாங்க, எதுவுமே சொல்ல. அதுமாதிரி தான் நாங்களும் வந்து ஜாலியாக இருந்தோம். நான் ஃபஸ்ட்டே வந்தேன் இந்த இடத்துக்கு, அப்போ எடுக்கலாம்னு நினச்சேன். அப்போ வந்து சேனல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு இதுவாக இருந்தது. சரி, இப்போ ஆரம்பித்தோம். அதுதான் இந்த ஏரி வந்து ரெண்டாவது ஏரி. இந்த ஏரியோட கூகுள் மேப்பில் வந்து இந்த லிங்க்கை வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய் இந்த இடத்துக்கு வந்து பார்க்கலாம். அதுமாதிரி அது ஃபஸ்ட்டு ஏரி காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த நத்தப்பட்ட ஏரி அது. அதையும் காமிக்கிறேன். இந்த ஏரி பேர் எனக்கு தெரில. அதான் நான் வந்து உங்களுக்கு கூகுள் மேப்பில் வந்து லிங்க் காமிச்சு கீழே காமிப்பறேன் டிஸ்கிரிப்ஷனில். நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். என்னடா திக்கி திக்கி பேசுகிற, ஒழுங்காக பேசலன்னு நினைக்காதீங்க. நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை ஆரம்பிக்கிறேன் சேனலு. அதுவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் திக்க தான் செய்யும். போக போக தான் அப்படியே ரைமிங்காக பேசுகிற மாதிரி வரும். எனக்கு அந்தளவுக்கு பேச வரல. கொஞ்சம் நீங்கள் தான் ஆதரவு தெரிவிப்பீங்க. முடிஞ்சால் இந்த வீடியோ முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுதான் என்னோடய வீடியோ. நீங்கள் லைக் போடுறதும் ஷேர் பண்ணுறதும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர முடியும். எனக்கும் வீடியோ போடணுன்னு ஒரு ஆசை வரும். தேங்க்யூ நண்பா.